அவர் எனக்கு வைத்திருந்த நோக்கத்தை குறித்து சில பெரிய சொப்பனங்களால் எனக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் என் சகோதரரோ என்னை ஒரு சொப்பனக்காரன் என இகழுவார்கள். தேவனோ என் வாழ்வில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். நான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடினேன். தேவன் என்னை எகிப்து என்னும் பெரிய தேசத்திற்கு என்னை ஒரு மிகப்பெரிய மந்திரியாகினார். நான் என் குடும்பம் அனைத்தையும் பஞ்சகாலத்தில் நின்று ரட்சிக்க தேவன் எனக்கு உதவினார். மோசே, நான் இஸ்ரவேலின் லேவிய கோத்திரத்தை சேர்ந்தவன். எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனாக இருந்து என்னை எகிப்தின் பார்வோனின் குமாரத்தியின் கண்களில் தயவு கிடைத்து அவர்களால் வளர்க்க தேவன் கிருபை செய்தார். என் 40ஆம் வயதில் தேவன் ஒரு முச்செடியின் அக்கினி ஜுவாலையில் எனக்கு தரிசனமானார். என்னை அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களை வழிநடத்தும் பொறுப்பை எனக்கு தந்தார். கட்டளைகளையும் தேவன் என் கையில் கொடுத்தார். அதை பின்பற்ற நமக்கு கட்டளையிட்டார். தேவன் எனக்கு ஒரு பெரிய துணையாக இருந்தார். நானும் தேவனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று தேவனால் சாட்சி பெற்றேன். என் பெயர் எஸ்தர். நான் ஒரு குலப்பெண். என்னுடைய சித்தப்பா பெயர் மொர்தேகாய். மொர்தேகாய் எனக்கு வளர்ப்பு தந்தை. அவர் என்னை மிகவும் நன்றாக வளர்த்தார். தேவனின் பிள்ளையாக வளர்த்தார். தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். யூத ஜனங்களை ரட்சிப்பதற்கு என்னை ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தினார். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் கண்களில் எனக்கு தேவன் தயவை கட்டளையிட்டார். அகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாக என்னை மாற்றினார். எளிமையாக இருந்த என்னை தேவன் இப்பொழுது ஒரு ராஜஸ்திரீயாக வைத்திருக்கிறார். என் பெயர் தாவீது. நான் பெத்லகேம் என்னும் ஊரில் பிறந்தேன். எனது தந்தையின் பெயர் ஈசாய். எனது தாயின் பெயர் நிக்கவத் ஆவார். நான் தான் இஸ்ரவேலின் 2வது ராஜா. பெரிய அரக்கனான கோலியாத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வென்றேன். எனக்கு ஆடுகளை மேய்ப்பது மிகவும் பிடிக்கும். மாலை நேரத்தில் இசைக்கருவிகளை வாசிப்பது மிகவும் மிகவும் பிடிக்கும். எனது முதல் வெற்றியே எனக்கு முதல் எதிரியை எழுப்பிவிட்டது. அன்று தொடங்கிய என் ஓட்டம் சவுலின் மரணம் வரைக்கும் நிற்கவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். எப்போதும் நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஜெயம் தரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு அதிபதி. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். எனக்கு சகல அதிகாரமும் உண்டு. பஞ்சகாலத்தில் இஸ்ரவேல் மக்களை நான் போஷித்தேன். எனவே நான் பெரியவன். ஓ அப்படியா? நான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வீட்டு கொண்டு வந்தேன். தேவன் என்னை பயன்படுத்தாவிட்டால் இன்று இஸ்ரவேல் என்னும் கோத்திரமே இல்லை. ஆகையால் நான் மேனியானவன். இருங்க இருங்க இருங்க, என்னத்தான் நீங்கள் போஷித்து ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தாலும் ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நானும் என் வேலைக்காரிகளும்
உபவாசம் இருந்து யூத ஜனங்களுக்காக தேவனிடம் மன்றாடினோம். அது மட்டுமா, நான் என் உயிரை பணயம் வைத்து ராஜாவுக்கு முன் சென்றேன். எனவே நான் தான் பெரியவள். இருந்தாலும் நான் ஒரு ராஜா என்பதால் உங்கள் அனைவரை காட்டிலும் நான் பெரியவன். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனும் நானே. சேவகர்களே, அதோ அங்க பாருங்க, ஞான ஸ்நானம் கொடுக்கும் யோவான் வருகிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தரின் ஊழியக்காரரே, அதிபதியே, ராஜாத்தியே, ராஜாவே, உங்கள் அனைவரை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் அனைவருக்கும் ராஜாதி ராஜா. இவ்வுலகத்தை மீட்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் வருபவர் நம்மிலும் பெரியவர். நானே இயேசு, தேவ ஆட்டுக்குட்டியானவர். சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட இயேசு நானே. நானே அன்பு. என் அன்பினால் உங்களை ஒவ்வொரு நாளும் கிட்டி சேர்த்து கொள்கிறேன். மனிதனாக பிறந்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்து மனுஷரின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தவர் நானே. சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கினேன். பின்பு மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி உங்களுக்கு தேற்றலவனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி சுமந்து வருகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் சேர முடியாது. உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிறேன். நான் மீண்டும் ஒரு ராஜாவாக நீதியுள்ள நியாயாதிபதியாக இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க வரப்போகிறேன். வந்து எனக்கு பிரியமான பரிசுத்தமாய் வாழும் என் பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் என் ஸ்தலத்திற்கு கொண்டு போக சீக்கிரமாய் வருகிறேன்.